ஒருத்தன் வேனில் சான்ஸ் இருக்கே அவன் அடி வாங்கிட்டு போக போனேன். பக்கரி மகளுக்கு நீ தான் கான்செப்ட் சொல்லி தேடா முருகா. உனக்கே சொல்லி கொடுத்தது அவர்தானே எனக்கு தெரியும்டா. புடுங்கண்ணே நீ பாவம் சொல்லு. அவர் புடுங்கட்டே, நான் நர்றனா இல்லையான்னு மட்டும் பாரு. புருஷன் கிடைக்காத ஒம்பரா மசூர் இல்லாத பெட்டிக்காரன் இருந்தாலும் புருஷன் இல்லாத நானே மசூர் உள்ள பப்புட்டு பயில தான் இருக்கேன். தக்காளி நசிங்கி போச்சு, உன் பலா பழத்தை கேட்டாங்களாம். வாழை பழம் அழுகி போச்சு, உன் கொய்யா பழத்தை கேட்டாங்களாம். போறா இப்பதான் தான் தெரிஞ்சுக்கிட்டே. பழமொழினா என்னன்னு டவுன் பஸ் இத்தனை நானு எல்லாருமே பழமொழி பேசுவாங்க பாத்தீங்களா, பழைய பப்புனுங்க அதையே பேசிக்கிட்டு இருந்திருக்கேன். ஆனா இப்பதான் தெரியுது வாய்க்கு வர்றதே வசனம் அப்படின்னு பேசுறா. டவுன் பஸ் கீர்நாடு பெருசா இருக்குன்னு தாத்தாசில ஏறி உட்கார் வீட்டுக்கு சூப்பர் உனக்கு நீச்சிருக்கிறேன்.
எல்லா ஊர்லயும் கமான் பாய்ஸ் சொல்லி கை தட்டுவாங்க. இந்த ஊர்ல கமான் கேர்ள்ஸ் சொல்லி பொம்பளை ஆட்ட கை தட்டுவாங்க. பொம்பளை கை தட்டுவாங்க, நீ சொல்லு. எனக்கு வர்க்க வந்து ஆணினத்தோட நான் சேருவேன். உன் ஆண் இருக்க பூராமே அதிரடிப்படை, என் பெண் இருக்க பூராமே அமைதிப்படை. ஏன் அமைதிப்படை? ஏன் அமைதியா பொருளி பேசுறது உங்களை மாதிரி? ஒரு விளக்கம் சொல்றேன், என்ன ஒரு அற்புதமான ஒரு பணி, உங்க பணி சேவைகள் நிரம்பட்டும். அது பணி, நீ பேச புனி, நீ தான் நாரதுக்கே சனி. நன்றி தாயே. வெட்கமில்லாம கட்டி பிடிக்கிறீ ஊத்துவியாடி. ஏன்டா முதல் உதிர்த்தது நீ தானடா? நீ என்ன கவலைப்பட மாட்டேன். சரி, அப்படி எடுத்துக்கிட்டு நீ உன் நாக்கு வச்சு ஏன் முக்கத்தோடு துணியாம இது முடி மாவுனால ஏண்டா பெரிய அடிவாள் கட்டி பாக்குதம்மா கட்டி விட்டாங்க. வாசிக்கவா வண்டி வேகமா வருது, விபத்தை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க?
வேகத்தடை போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி பப்புனு வேகமா போன அப்படின்னாக்க அதுக்கு ஒரு வேகத்தடை, லைட்டா கட்டி பிடிச்சா முடிஞ்சு. இது வேகத்தடை இல்லடா, ஏன் மனது குவியல். அக்கான்ற முறையை மாத்திக்கிறோமா? அக்கா கொக்காவும் கொக்காவும் அக்காவும் குடிக்கிறேன். ஐயோ செம்பரியாட்டு கிடையில நாடா கோட்டையை கூட்டி விட்டேன். ரெண்டு கடாய்க்கு போன வெள்ளிக்கிழமை தான் காய அடிச்சு விட்டேன். சரி, அந்த சாம்பல் சுடு சாம்பல் தேய்ச்சி விட்டேன். அதை அனத்தலுக்கு அதுக்கு மேய்ச்சலுக்கு ஒரு மாமா இருக்கார்ல வயச்சேரி குதிரையே செஞ்சு அவர் விற்கலச்சு. குந்தாணி மகன கால பதினேறு மரமா முத முத உன்னை டச் பண்ணும் போது எப்படி இருந்துச்சு பக்கரி மகனே? எரிச்சலா இருந்துச்சு. அதுக்கு தெரிஞ்ச உடனே கம்பு கூட்டுல சிந்தால் பவுடர் அடி. போட்டு எனக்கு முதல் டச்சு. உங்களுக்கு பரம்பரை டச்சா? நீங்க அதை சரிக்கு பண்ண மாட்டீங்க. இது உங்களுக்கு முதல் டச்சா? எனக்கு இது 100வது வெள்ளி விழா. திறப்பு விழாவுக்கு சொந்தக்காரங்க கூட வந்திருக்காங்க. அதுதானே சிம்முட்டு மூட கனமா இருக்கும் போது எனக்கு தெரியும். வீடு கட்டுறதுக்காக மூட சிம்முட்டு மூட. எனக்கு இது முதல் தடவை. உங்க பேரு? என் பேரு, என் பேருதான் அசுக்கு. அசத்த புடுங்கு. அசுக்கு அசின்னு சொல்லியிருந்தேன்னா இங்க நேரம் விடக்க உடனே உதஞ்சிருப்பேன். அசுக்கு அசுக்கு. ராமதாஸ் பேர் என்ன தெரியுமா? என்னது? என்ன பேர் சார்? முசுக்கு. ரொம்ப சோம்பேறியா இருக்காங்க. முசுக்குன்னு உன் பேர் வாழ்த்திப்பு. வாழ்த்திப்பு அதை புதனாத்தே புசுக்குன்னு காத்து போவேன். அது இருந்தா தான் வண்டி ஓட்ட முடியும். பத்தியா முளை பறந்துட்டு வந்துட்டாங்க. என் பேர் என்ன தெரியுமா? என்னங்க? என்னது? ரெண்டு பிள்ளை வத்த
பைபாஸ்ல ரோடு ஓடுறாங்க, சல்லிய பிறக்கிட்டு போகும்னு அர்த்தம். பிறக்கிறாத லோலர் அத்துருவாங்க. காலங்களின் இவன் வசந்தம் தோட்டத்தில ஒண்ணு நினைச்சு செந்துக்கிட்டும் பாடதம்மா இந்த மனசு. செவ்வரளி தோட்டத்தில ஒண்ணு நினைச்சு செந்துக்கிட்டும் பாடதம்மா இந்த மனசு. கொண்ட மாணி வாணி அழைத்திருக்கலாம்.